நீங்கள் என்ன நம்ம தினேஷ் டெக் அஃபீஷியல் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் இருக்கும், ஸோ அதை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் அப்டேட்டாக வரும். வெல்கம் பேக் டு அவர் சேனல் தினேஷ் டெக் அஃபீஷியல் அண்ட் நானும் உங்கள் தினேஷ். ஸோ இன்னைக்கு நம்ம சேனலில் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஸ்டார்டிங் வந்து ஸ்க்ரீனில் ப்ரீவியூ பார்த்துருப்பீங்க. ஸோ அது மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டான வீடியோ வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கு. ஸோ அது என்ன கான்செப்ட் அப்படின்னா, பேக்ரவுண்ட் வந்து ஒரு வீடியோ வந்துடும். ஸோ அந்த வீடியோவில் வந்துட்டு வீடியோக்கு முன்னாடி வந்து ரெண்டு லிரிக்ஸ் வந்துடும். ஸோ அதில் வந்து ரெண்டு டைப்ஸ் ஆஃப் ஃபாண்ட்டு, அதே மாதிரி டூ டைப்ஸ் ஆஃப் வந்து எப்படி சொல்லலாம் எஃபெக்ட். ஸோ இந்த மாதிரி வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறது இன்ஸ்டாகிராமில் பார்த்து ட்ரெண்டிங்காக போயிட்டு இருக்கோம். ஸோ அது மாதிரி எப்படி எடிட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ நம்ம வந்து ரொம்ப நாளாக வீடியோ போடல, கிட்டத்தட்ட ஒன் மந்த்துக்கு டூ மந்த்துக்கிட்ட வீடியோ போடலன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் ரொம்ப சாரி. ஸோ இனிமேல் நம்ம வந்து கண்டினியூஸாக வீடியோஸ் போட்டுடலாம். ஓகே, இப்போ வந்து நம்ம எப்படி எடிட் பண்ணுறோம், அலைட் மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ அலைட் மோஷன் ஆப் லிங்க் உங்கள்கிட்ட அலைட் மோஷன் ஆப் இல்லை அப்படின்னா லிங்க் வந்து நம்ம டெலகிராம் சேனலில் இருக்கும். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோம். நம்ம டெலகிராம் சேனலோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராம் லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ வந்து நம்ம அலைட் மோஷன் ஆப்பில் தான் எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணிங்கன்னா, கீழோட ப்ளஸ் ஐகான் கொடுத்துருக்கோம். 4:5 இன்ஸ்டாகிராம் சைஸில் வந்து கீழே கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்துருக்கோம். ஸோ இன்ஸ்டா அதாவது அலைட் மோஷன் வந்து நம்ம நிறையா வீடியோஸ் நம்ம போட்டாச்சு. ஸோ செக் பண்ணணும் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் வந்து அலைட் மோஷன் பிளேலிஸ்ட் லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் அதில் வந்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ இனிமேல் நம்ம வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து ரொம்ப நாளாக வந்து நம்ம வீடியோ போடலாம். ஸோ இனிமேல் தான் உங்களை சப்போர்ட் வந்து கண்டிப்பாக தேவை. ஸோ அதை சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ என்ன பண்ணுறேன்னா, கீழோட ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு இமேஜ் வீடியோவில் போய்ட்டு ஸோ அந்த நம்ம எடிட் பண்ணுற அந்த பேக்ரவுண்ட் வீடியோ, ஸோ அந்த வீடியோ வந்து நான் இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நம்ம கரெக்டாக ஆட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ ஆட் பண்ணிட்டு, ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவில் வந்து நான் சவுண்டை மட்டும் கம்மி பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர் மூவியில் வந்து அந்த குட்டி ஸ்டோரி அந்த ஸோ அந்த சாங்கோட அந்த வீடியோ தான் நம்ம பேக்ரவுண்ட் வீடியோவை எடுத்திருக்கோம். ஸோ நம்ம ப்ளே பண்ணி காமிக்கிறேன். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நமக்கு வந்து ப்ளே ஆகுது பாருங்கள். ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நிறையா அதாவது அட்ஜஸ்ட் பண்ணுறது வேண்டியது இருக்குது. ஸோ நான் எஃபெக்ட்ஸ் ஆட் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த பேக்ரவுண்ட் வீடியோவை கிளிக் பண்ணிவோங்க. கிளிக் பண்ணிட்டு எஃபெக்ட்ஸில் போங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்ட்டு கலர் அண்ட் லைட் இருக்குது பார்த்திங்கன்னா. ஸோ அதில் போங்க. அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு பிரைட்னஸ் வந்து என்ன பண்ணிங்கன்னா மைனஸ் வச்சுக்கோங்க. -0.3 அந்த மாதிரி வச்சுக்கோங்க. கான்ட்ராஸ்ட் வந்து +0.3. ஸோ இந்த ஆளுந்து பிரைட்னஸ் கான்ட்ராஸ்ட்டுக்கு வச்சுக்கோங்க. அதே நான் என்ன பண்ணுறேன்னா எஃபெக்ட்ல ஆட் எஃபெக்ட் போங்க. ஸோ அடுத்து நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம்னா அதே கலர் அண்ட் லைட்டில் போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து எக்ஸ்போசர் கம்மா அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இந்த எக்ஸ்போசர் அந்த மைனஸ் வந்து ஒரு 8 வச்சுக்கோங்க. -0.8. அதே மாதிரி கம்மா பார்த்திங்கன்னா 0.980. ஸோ இந்த வழி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த ஆஃப் செட் இருக்கும். ஸோ அதை பார்த்திங்கன்னா 0.03 வச்சுக்கோங்க ஆஃப் செட்டு. ஸோ அகைன் வந்து அடுத்த எஃபெக்ட் ஆட் பண்ணுற பார்க்கலாம். ஸோ அது நம்ம எஃபெக்டில் ஆட் எஃபெக்ட் போவாங்க. அதே கலர் நிலையில் போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா ஹைலைட் ஷேடோஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் வந்து ஹைலைட் அப்படின்ட்டு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அது வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. அதாவது 0.0 வச்சுக்கோங்க. 1.0 இருக்கும். ஸோ 0.0 வச்சுக்கோங்க. ஷேடோ பார்த்தீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். ஸோ இப்போ அடுத்து கடைசியாக ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அங்கேயும் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் கலர் அண்ட் நைட்டில் போய்ட்டு அப்படியே கீழே வந்தீங்கன்னா சேச்சுரேஷன் வைப்ரன்ஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிட்டு இதில் என்ன பண்ணிங்கன்னா சேச்சுரேஷன் வந்து 300 வச்சுக்கோங்க. 0.300. ஸோ அந்த வேலையை வச்சுக்கோங்க. வைப்ரன்ஸ் வந்து 1.20 வச்சுக்கோங்க. கரெக்டாக வைப்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா 1.20. ஸோ இந்த வேலையை வந்து பேக்ரவுண்ட் வீடியோக்கு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம ப்ளே பண்ணி பார்த்தோன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணுற பேக்ரவுண்ட் வீடியோ வந்து நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா லிரிக்ஸ் அதான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ இது அதாவது இந்த வீடியோவில் யூஸ் பண்ணியிருக்க ஃபாண்ட்டு அதே மாதிரி இந்த பேக்ரவுண்ட் வீடியோ கிடையாது. அந்த ஒரு அந்த வீடியோ நான் ஆட் பண்ணும்போது சொல்கிறேன். ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும். செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ என்ன பண்ணுறேன்னா கீழே உள்ள ப்ளஸ் ஐகான் கொடுத்துட்டு அந்த டெக்ஸ்ட் அப்படின்ற ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டெக்ஸ்ட்டில் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ அவங்களுக்கு தேவையான லிரிக்ஸ் வந்து நீங்கள் வந்து கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபஸ்ட் மேலே உள்ளது பார்த்தீங்கன்னா தினேஷ் டெக் அப்படிங்கிறத ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ அது கீழே உள்ளதுக்கு வந்து நம்ம அடுத்த வேறு ஃபாண்ட் போட்டு அஃபீஷியல் அப்படிங்கிறத நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன்னா அந்த சென்டரில் அலைன் பண்ணிக்கிறேன். அலைன்மெண்ட்டு ரொபோட்டோ ரெகுலரில் போய்ட்டு இதுக்கு நம்ம என்ன ஃபாண்ட்டு யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆல்டோ த அப்பாச்சி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபாண்ட் தான். ஸோ அதில் மெட்டீரியல்ஸோடய இருக்கும். நீங்கள் செக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பட் நெக்ஸ்ட் என்ன பண்ணுறேன்னா அந்த சைஸ் வந்து 36 வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க.
ஏதாவது உங்களுக்கு தேவையான சைஸ் எதுவும் வச்சுக்கோங்க. நான் 36 வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு கலர் பார்த்தீங்கன்னா, கலர் ஆப்ஷனில் ஒயிட் கொடுத்துக்கோங்க. ஒயிட் கொடுத்துட்டு இது என்ன பண்ணீங்கன்னா டிக் பண்ணிடுங்க. டிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்க, நம் இந்த இது உங்களுக்கு எவ்வளோ தேவைப்படுது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க. எக்ஸாம்பிள் அப்படியே டூலே இருக்குன்னா அப்படியே டூலேயே வச்சுக்கோங்க. அதே என்ன பண்ணுறீங்கன்னா அகைன் அவரே போய்ட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு, அதாவது டூப்ளிகேட் லேயர் கூட கொடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் லேயர் கொடுத்துட்டு ஸோ அதை வந்து லேஸாக அப்படி மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த லிரிக்ஸ் எங்கே வருதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து மூவ் பண்ணிவிட்டு அதை வந்து இப்படி கீழே இறக்கிட்டு இதோட கட் பண்ணிக்கலேன். ஓகே ஸோ இதோட நான் கட் பண்ணிட்டேன். ஓகே இப்போ நம்ம இதுக்கு வந்து நம்ம ஃபாண்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகைன் டெக்ஸ்ட்டில் போய்ட்டு ஸோ அதில் போய்ட்டு செகண்ட் ஃபாண்ட் பார்த்தீங்கன்னா ஆத்தன்டிக் சிக்னேச்சர். ஸோ ஆத்தன்டிக் சிக்னேச்சர் ஸோ இந்த ஃபாண்ட்டு தான். ஸோ இந்த ஃபாண்ட்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ ஆட் பண்ணிட்டு அதே சைஸ் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா அதை வந்து அப்படி மூவ் அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்ம் அப்படி கீழே அப்படி வச்சுக்கிறேன். வச்சுட்டு இதுக்கு வந்து டெக்ஸ்ட் மாற்றிக்கிறோம். ஸோ இதுக்கு வந்து நான் அஃபீஷியல் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துக்கிறேன். அது உங்களுக்கு வந்து லிரிக்ஸ் வந்து எப்படி தேவைப்படுதோ ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் பெரிய சைஸ் கூட கொடுத்துக்கோங்க அந்த டெக்ஸ்ட்டு சைஸு. ஓகே ஸோ இந்த மாதிரி நான் வந்து கரெக்டாக கொடுத்துட்டேன். ஓகே இதுக்கு வந்து நம்ம இப்போ ப்ளே பண்ணி பார்த்தோம்னா நமக்கு வந்து ஸ்டார்டிங்கில் பார்த்தோம்னா நமக்கு வந்து கரெக்டாக தெரியுது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா அந்த பேக்ரவுண்ட் வீடியோ இருக்குது பார்த்திங்கன்னா, ஸோ அதில் வந்து நம்ம எஃபெக்ட் எல்லாமே நம்ம ஆட் பண்ணியாச்சு. ஓகே இப்போ நம்ம அந்த டெக்ஸ்ட் லேயர் வந்து நம்ம கரெக்டாக பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் எடிட் பண்ணுறாலும் அந்த டெக்ஸ்ட் லேயர் அந்த இது பண்ணணும். ஸோ என்ன பண்ணுறேன் அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு காப்பி லேயர் கொடுத்துட்டு ஸோ அவங்க வந்து எந்த இடத்துல வேணுமோ அதை அந்த இடத்துல வந்து நீங்கள் பேஸ்ட் கரெக்டாக பண்ணிக்கோங்க. அதாவது எங்கே வந்து எங்கே லிரிக்ஸ் ஸ்டார்ட் ஆகுது எங்கே எண்ட் ஆகுது அதுக்கேற்ற மாதிரி பார்த்துட்டு ஸோ அந்த இடத்துல வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஓகே ஸோ அதே மாதிரி நான் வந்து அகைன் பேஸ்ட் பண்ணிட்டு மொத்தமாக நம்ம கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே ஸோ அதே மாதிரி நீங்கள் வந்து காப்பி பண்ணி நீங்கள் உங்களுக்கு வந்து எந்த இடத்துல வந்து இதாகுது அப்படிங்கிற பார்த்துக்கோங்க கரெக்டாக. ஓகே நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு அதே இடத்துல பேஸ்ட் பண்ணிட்டு அது கீழே உள்ள லேயரையும் காப்பி பண்ணிட்டு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓகே ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து கரெக்டாக நம்ம பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா அந்த டெக்ஸ்ட்டு வந்து நம்ம எஃபெக்ட் ஆட் பண்ணுறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு அந்த மேலே இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. அதை கிளிக் பண்ணிட்டு இதுக்கு வந்து நம்ம என்ன எஃபெக்ட் ஆட் பண்ண போகிறோம் அப்படிங்கிற நான் சொல்லிடுறேன். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிட்டு என்ன பண்ணிங்கன்னா எஃபெக்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. எஃபெக்ட்ஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டில் பார்த்திங்கன்னா ஸோ டெக்ஸ்ட்டில் போய்ட்டு டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம். ஸோ இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த எஃபெக்ட் ஆட் பண்ணுறதுல என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ நேராக வந்து ஆங்கிள் இருக்குது பார்த்திங்கன்னா ஸோ ஆங்கிள் வந்துருங்க. ஆங்கிளில் வந்துட்டு ஸ்டார்டிங் வரைக்கும் வச்சுக்கோங்க. ஸோ ஸ்டார்டிங் வரைக்கும் வச்சுட்டு அதில் என்ன வேல்யூ வைக்கிறீங்க அப்படின்னா +40 வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. +40 ஸோ இந்த வேலையும் வந்து ஆங்கிளில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஓகே +40 வச்சாச்சு. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்கன்னா அதிலேருந்து கொஞ்சம் தூரம் ஒரு 20 செகண்டு அதுமே அதுக்கு அந்த மாதிரி போய்ட்டு தள்ளி வச்சுக்கோங்க. ஸோ அதே ஆங்கிளில் கீ வச்சுட்டு ஸோ அதில் வேணால் 0 வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு கீழே இப்போ 40 அண்டு கொஞ்சம் 20 செகண்ட் தள்ளி போய் வைக்கிறீங்க பார்த்தீங்கன்னா. ஸோ அதில் பார்த்திங்கன்னா 0 வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே கீழே வாங்க. கீழே வந்து ஸ்கேலு ஸ்ட்ரெச் அதெல்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் எந்த அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஆன்சர் பார்த்தீங்கன்னா லேயரில் இருக்கும். ஸோ அது வந்து காம்போனண்ட்டாக மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்க அப்படின்னா அப்படியே கீழே வாங்க. ஷேப் பார்த்தீங்கன்னா அப்படியே ஸ்கொயர்லேயே இருக்கட்டும். ஸோ வேறு எந்த அட்ஜஸ்ட் பண்ண தேவையில்லை. ஸோ ரொட்டேட் மட்டும் பண்ணி வச்சுட்டா போதும். அதை நம்ம அப்ளை பண்ணி பார்த்தோம். நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நமக்கு வந்து இதாகுது பாருங்கள். நமக்கு வந்து கரெக்டாக அதை ரொட்டேட் ஆகிறது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நமக்கு கரெக்டாக தெரியுது. ஸோ இதுதான் அந்த எஃபெக்ட்டு அந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட்டுக்குள்ள எஃபெக்ட். இதில் வந்து நம்ம இன்னொரு ஒரு எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். அகைன் என்ன பண்ணால் எஃபெக்ட்டில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு கலர் அண்ட் லைட்டில் விட்டு அப்படியே கீழே இருந்தீங்கன்னா ஷேடோ எஃபெக்ட் இருக்கும், லாங் ஷேடோ. ஸோ அந்த எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு என்ன பண்ணால் சைஸ் வந்து 10 வந்து வச்சுக்கோங்க. 0.010. ஸோ அந்த வேலையை பார்த்திங்கன்னா சைஸில் வந்து கரெக்டாக வச்சுக்கோங்க. ஆங்கிள் பார்த்தீங்கன்னா அப்படியே 45 இருக்கட்டும். கலர் அப்படியே பிளாக்கில் இருக்கட்டும். நெக்ஸ்ட் அதெல்லாம் மற்ற எதாச்சும் பண்ண தேவையில்ல. ஒப்பாசிட்டி இருக்குது பார்த்தீங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க. 100 ஃபுல்லாக 100 வச்சுருங்க. ஸோ மற்ற எதாச்சு வேறு எந்தாச்சும் பண்ண தேவையில்லை. ஓகே ஸோ அடுத்து வந்து நம்ம கீழே ஒரு டெக்ஸ்ட் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த டெக்ஸ்ட்டுக்குள்ளே எஃபெக்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணுங்கள். எஃபெக்ட்ஸில் போய்ட்டு ஆட் எஃபெக்ட்ஸ் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்ஸில் போய்ட்டு அதில் வந்து நம்ம என்ன எஃபெக்ட் வந்து ஆட் பண்ண போகிறோம் அப்படின்னா ஆட் எஃபெக்ட் போய்க்கோங்க. ஆட் எஃபெக்ட்டில் போய்ட்டு மேலே உள்ள டெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அதாவது டெக்ஸ்ட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம்லாம் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ கீழே உள்ள டெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ராயிங்கில் போய்க்கோங்க. ட்ராயிங்கில் போய்ட்டு ட்ராயிங் ப்ராக்ரஸ் அப்படின்னு ஒரு எஃபெக்ட் இருக்கும். ஸோ அந்த எஃபெக்ட் போய்க்கோங்க. அதில் போய்ட்டு என்ன பண்ணிங்கன்னா எண்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஸோ வந்து ஃபுல்லாக கம்மி பண்ணிடுங்க. கீ எதுவுமே வைக்காமல் எஃபெக்ட் ஆட் பண்ணுங்கள். எண்டை ஃபுல்லாக கம்மி பண்ணிட்டு ஸ்டார்டிங்கில் போய்க்கோங்க. அந்த லேயரோட ஸ்டார்டிங்கில் போய்ட்டு எண்டில் ஸ்டார்டிங் ஒரு கீ. ஸோ அதே மாதிரி போய்ட்டு உங்களுக்கு எந்த இடத்துல முடியணுமோ ஸோ அந்த இடத்துல ஒரு கீ வச்சுக்கோங்க. ஸ்டார்டிங் கீழே பார்த்தீங்கன்னா அப்படியே 0 இருக்கட்டும் அந்த எண்டோட வேல்யூ. ஸோ அதாவது முடிகிற அந்த டெக்ஸ்ட் முடிகிறதுக்கு ஒரு 10 செகண்ட் முன்னாடி. ஸோ இந்த மாதிரி போய் வச்சுக்கோங்க. ஓகே ஸோ இதில் வச்சுட்டு அந்த இதில் வந்து என்ன பண்ணிங்கன்னா எண்டை வந்து ஃபுல்லாக 100 வந்து வச்சுக்கோங்க. கரெக்டாக ஃபுல்லாக வந்து 100 வச்சுருங்க. வச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ணிங்கன்னா இந்த இதில் வந்து நம்ம லாங் ஷேடோ எஃபெக்ட் இது பண்ணோம் பார்த்திங்களா ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ அதை காப்பி எஃபெக்ட் கொடுத்துட்டு அதே மாதிரி இந்த இதில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ பேஸ்ட் பண்ணிங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நமக்கு எல்லாமே கரெக்டாக செட் ஆயிடுச்சு.
ஸோ பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் அதுதான் ஆட் பண்ணியாச்சு, அடுத்த செகண்ட் டெக்ஸ்ட்டு அதுவுமே நம்ம கரெக்டாக ஆட் பண்ணியாச்சு. ஸோ என்ன பண்ணிங்கன்னா அந்த டெக்ஸ்ட்டு இதுக்கு பார்த்திங்கன்னா ஸோ எல்லாத்தையும் மொத்தமாக காப்பி பண்ணிட்டு அடுத்து பக்கத்தில் உள்ள லேயரில் இருக்கும். ஸோ அது எல்லா லேயர்லேயுமே அந்த காப்பி பண்ண டெக்ஸ்ட் எஃபெக்டை கரெக்டாக வந்து பேஸ்ட் பண்ணிக்கோங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ இந்த கீழே உள்ள டெக்ஸ்ட்டை அதை நான் காப்பி பண்ணிக்கிறேன், காப்பி பண்ணிட்டு அடுத்து இதில் உள்ளதில் வந்து நான் கரெக்டாக பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நான் பண்ணுற மாதிரி இப்படி வந்து நீங்கள் கரெக்டாக காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஃபுல்லாக எடிட் பண்ணுற ஆள் 30 செகண்ட் நீங்கள் ஸ்டேட்டஸ் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா 30 செகண்ட்மே நீங்கள் வந்து இப்படி கரெக்டாக பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் அவங்க வந்து கரெக்டாக செட் ஆகும். ஓகே, இதையும் நான் காப்பி பண்ணிட்டு இப்போ நான் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு 3 லேயர்ஸ் தான் நான் எடிட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, இப்போ நம்ம டெக்ஸ்ட் பண்ணுறது எல்லாமே நம்ம வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சிட்டோம். ஸோ பார்த்திங்கன்னா நான் ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி நம்ம அந்த டெக்ஸ்ட் எடிட் பண்ணுறது நம்ம எல்லாமே கரெக்டாக பக்காவாக பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த வீடியோக்கு மேலே அதாவது ஒரு எப்படி சொல்லாம்னா ஒரு பிளாக் ஸ்க்ரீன் பிளிங்க் ஆகிற மாதிரி ஒரு வீடியோ தெரிஞ்சிருக்கும். ஸோ அது இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு. ஸோ அந்த வீடியோ வந்து இப்போ நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ ப்ளஸில் போய்ட்டு இமேஜ் அனுப்பிடியில் போய்க்கிறேன், வியூவாரில் போய்ட்டு. ஸோ அந்த வீடியோ பார்த்திங்கன்னா நான் மெட்டீரியல்ஸோடய லிங்க்கில் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அந்த வீடியோ நீங்கள் செக் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பேக்ரவுண்ட் வீடியோ போட்டு நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா ஸோ அந்த வீடியோ யூஸ் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் அந்த வீடியோ வந்து நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ ஓகே, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஸோ அந்த வீடியோவை ஆட் பண்ணிட்டு என்ன பண்ணேன்னா அந்த வீடியோ கிளிக் பண்ணிக்கோங்க, பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் போய்ட்டு லைட் அண்டில் ஸ்க்ரீன் கொடுத்துக்கோங்க, ஸ்க்ரீன் ஆர் லைட் அண்ட். ஸோ ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கோங்க, பிளெண்டிங் அண்ட் ஒபாசிட்டியில் லைட் அண்டில் போய்ட்டு ஸ்க்ரீன் கொடுத்தாலும் ஓகே, லைட் அண்ட் கொடுத்தாலும் ஓகே. ஸோ நான் ஸ்க்ரீன் வந்து கரெக்டாக கொடுத்துக்கிறேன். பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தவா நான் எல்லாமே கரெக்டாக பக்கவாக பண்ணி முடிச்சாச்சு. பேக்ரவுண்ட் வீடியோக்குள்ளே எஃபெக்ட்டு, டெக்ஸ்ட் எஃபெக்ட்டு, ஸோ மொத்தமாக எல்லாலேயும் நம்ம வந்து கரெக்டாக பண்ணி முடிச்சாச்சு. அதை வந்து எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறது அப்படிங்கிற பார்த்தலாம். ஸோ மேலே ரைட் சைடில் ஆரம்பமாக இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிட்டு அந்த வீடியோவில் போய்ட்டு உங்கள் தேவையான ரெசல்யூஷன் எல்லாம் மாற்றிட்டு இதில் உள்ள எக்ஸ்போர்ட் பண்ணினா உங்கள் வீடியோ எக்ஸ்போர்ட் ஆயிரும். ஓகே, அவ்வளோ அந்த வீடியோ முடிஞ்சு வந்துட்டு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ எப்படின்னு உங்களோட ஃபீட்பேக் வந்து கீழே கமெண்ட் பாக்ஸ் வந்து மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குற வரைக்கும் குட் பை.